வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேரி மாமி. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் மணியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு 10 ஸ்டெப்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் நம்ம அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அந்த பணம் எங்கே போகுது, என்ன செலவு பண்ணோன்னே தெரியாது. மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜீரோ பேலன்ஸில் வந்து நிற்கும். அதனால் மணியை கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணி கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா நிறைய சேவ் பண்ணி உங்களோட எக்ஸ்பென்ஸ் தேவையில்லாத செலவெல்லாம் நிறைய கம்மி பண்ண முடியும். அதுக்காக நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு 10 டிப்ஸ் தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி அதை நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட வரவு செலவு கணக்கை நீங்கள் எழுதணும். முதல்ல எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் நிறைய ஆப்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு நோட்டோ ஒரு பென் எடுத்து சிம்பிளாக உட்காந்து நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்றதையும் எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வரவு வருது அப்படின்றதையும் எழுதுறது மூலயமா உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலாக தெரிய வரும். என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். அப்படி நீங்கள் எழுதும்போது உங்களோட வரவில் உங்களோட சேலரி மட்டும் இல்லாமல் நீங்கள் பேங்க்கில் சேவிங்ஸில் போட்டிருந்தீங்கன்னா அதனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் மற்ற சோர்ஸ் ஆஃப் இன்கம், வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனோட இன்கம், அந்த மாதிரி 2-3 சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஒன்றா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட செலவு, செலவு கணக்கில் ஃபிக்ஸடாக மாதம் மாதம் இதுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி செலவு இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் மற்ற செலவுகள், இதர செலவுகள் லைக் ஒரு மாதம் இது வந்து அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி செலவெல்லாம் கூட இருக்கும். அந்த ரெண்டு செலவும் நீங்கள் தனித்தனியாக எழுதிக்கோங்க. ஃபிக்ஸட் செலவு அப்படின்னா இந்த மாதிரினா இந்த ஹவுஸ் ரெண்ட், ஹோம் லோன் பே பண்ணுறது அந்த மாதிரி செலவுகள், பால் வாங்குறது அண்ட் தண்ணி கேன் வாங்குறது, இன்டர்நெட்டுக்கு பே பண்ணுறது, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி செலவெல்லாம் ஃபிக்ஸட் மந்த்லி இவ்வளோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவே வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் லைக் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு செலவு பண்ணுறது, ஒரு சில மந்த் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு டீசல் போடுறது வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கும், ஒரு சில மந்த் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன செலவெல்லாம் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு சில செலவுகள் மந்த்லி மந்த்லி பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில செலவுகள் வந்து வருஷம் ஒரு முறை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பண்ணிக்கணும். லைக் வீட்டு ரெண்ட் பே பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி மந்த்லி பண்ணுவீங்க, அதுவே நீங்கள் இன்சூரன்ஸ் பே பண்ணுறது, வண்டி சர்வீஸ் பண்ணுறது, அப்புறம் குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி செலவெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு முறை பண்ணுறது, அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இல்லாமல் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. அப்படி தனித்தனியாக பிரித்து எழுதிட்டு வருஷம் ஒரு முறை கொடுக்குற செலவு வந்து உங்களால் முடிஞ்சால் அந்த மந்த்துக்கு முன்னாடி மந்தில் உங்களால் எடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு மாதமும், இப்போது உங்கள் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து 12,000 ரூபாய் அப்படின்னா ஒரு ஒரு மாதமும் 1,000 ரூபாயாக நீங்கள் எடுத்து வச்சு ஒன்றா 12,000 ரூபாயாக நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸுமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து பிரித்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். டிப் நம்பர் 2 வந்துட்டு இதில் தேவையில்லாத செலவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்து அதெல்லாம் கட் டவுன் பண்ணணும். அந்த செலவுகளில் எதெல்லாம் உங்களால் வந்து இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியும், லைக் இப்போ நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஹவுஸ் ஹெல்ப் வச்சுருக்கீங்க, அவங்க இல்லைனா கூட உங்களால் அது மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே ஹவுஸ் ஹெல்ப்பை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், அவங்களுக்கு வந்து இந்த மந்த்து சேலரி கொடுக்க தேவையில்லை அப்படின்றது ஒரு கட் டவுன் பண்ணக்கூடிய விஷயம். அதே போல் நீங்கள் மந்த்லி ஷாப்பிங்க்குன்னு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் இதை வந்து நீங்கள் குறைக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இப்போ மந்த்லி ஒரு 3,000 ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதை குறைச்சி ஒரு 1,000 ரூபீ இல்லை ஒரு 2,000 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குறைச்சி நீங்கள் வந்து உங்களோட செலவுகளை கம்மி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஜிம்முக்கு ஆஃப் பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் ஜிம்முக்கு வந்து ரெகுலராக போகிறது கிடையாது அப்படிங்கும்போது அந்த செலவை நீங்கள் கட் பண்ணிவிட்டு வீட்லேயே கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், அந்த மாதிரி நீங்கள் செலவை வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன வழி உண்டு, எப்படிலாம் கம்மி பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பார்த்து கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கட் பண்ணுறது மூலியமாகவே நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் எழுதி நீங்கள் பார்க்குறது மூலியமாக தான் உங்களுக்கே வந்து நிறைய செலவு இவ்வளோ தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்றது தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி எழுதி அதை கட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு பில்ஸ் வரும் இல்லையா, செலவு பண்ணும்போது பில்ஸ் கொடுப்பாங்க, அந்த பில்லெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருங்க. அந்த பில்ஸையும் ஒரு வாட்டி பாருங்கள். அந்த பில்ஸில் எதெல்லாம் தேவையில்லாத ஐட்டம் வாங்கியிருக்கோம், இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அடுத்த மந்த் வந்து நீங்கள் அந்த செலவு எல்லாமும் கம்மி பண்ண பாருங்கள், அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள்.
இதன் மூலமாவும் நீங்க எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்பவே நல்லா கம்மி பண்ணலாம். தேர்ட் டிப் வந்து பாத்தீங்கன்னா, சேவ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன், அதாவது உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சேவ் பண்ணுங்க. ஜென்ரலா ஒரு ரூல் இருக்கு, 50-30-20 அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க சம்பாதிக்கிற இன்கம்ல 50% அமௌண்ட் வந்து தினசரி அத்தியாவசிய தேவை இருக்கு இல்லைங்களா, அந்த செலவுகளுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும், 30% வந்து மற்ற தேவைகள் லைக் ஷாப்பிங் போகிறது, ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறது, அதுக்காக சேவ் பண்ணி வைக்கலாம், இல்லைனா அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம், அவுட்டிங் போகிறது, என்டர்டெயின்மெண்ட்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு 30% அப்படின்னும், 20% அமௌண்ட் வந்து டைரெக்டாக சேமிப்பில் போ, அதாவது சேவிங்ஸ்க்கு போயிடணும் அப்படின்ற மாதிரியும் ஜென்ரலான ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணுங்கள். உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் இன்கம் எக்ஸ்பென்ஸ் எழுதியிருக்கீங்க இல்லையா, அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ண எக்ஸ்பென்ஸாக இருக்கணும், அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களால் மாதம் மாதம் எவ்வளோ மீறி பண்ண முடியுதோ அவ்வளவுமே நீங்கள் வந்து சேவ் பண்ண பாருங்கள். அதில் வந்து ஒரு 1000-2000 ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவாச்சுன்னா தேவைப்படும் இல்லையா, அதுக்காக எடுத்து வச்சுட்டு மற்ற அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் சேவிங்ஸ்க்கு பிளான் பண்ணிவிடுங்க. மந்த்லி மந்த்லி இவ்வளோ போகிற மாதிரி ரெக்கரிங் டெபாசிட்டில் கூட போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே கூட ஏதாவது ஒரு ஸ்கீம் பார்த்து அந்த மாதிரி போடலாம். அந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அவ்வளோ சேவ் பண்ணுங்கள். அது ஒரு ஒருத்தர் ஃபேமிலியை பொறுத்து, இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒருத்தரோட சேலரியை ஃபுல்லாக அப்படியே கூட சேவிங்ஸ் போடலாம். அந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு ரூலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு 50-30-20 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகாமல் உங்களுக்கு எது செட் ஆகுமோ, உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் வந்து சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணுங்கள். எல்லா அமௌண்ட்டும் முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸில் போடும்போது உங்களுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கும், தேவையில்லாத செலவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியும். அடுத்தது ஃபோர்த் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேவ் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா உங்களுக்கு அவசர காலத்தில் தேவைப்படக்கூடிய ஃபண்ட். நமக்கு எப்போ வந்து எமர்ஜென்சி வரும், இப்போ ஒரு உங்களுக்கு ஜாப் போயிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, ஏதாவது ஆக்சிடெண்ட், அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன், அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம கையில் எப்போவுமே கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும் இல்லையா, அதுக்காக எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே மந்த்லி மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் சேவிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமாக இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க. ஜென்ரலாக 3-6 உங்களோட சேலரியை வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டு வைக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து 2-3 வேலைக்கு போகிறீங்க, உங்களோட ஜாப் சேலரி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு சடனாக வேலை போயிட்டாலும் மற்றவங்களோட சேலரி வச்சு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 3 சேலரி மட்டும் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறீங்க, உங்கள் வேலை போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 6 சேலரியுமே வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டு வைக்கலாம். அப்படி போட்டு வைக்கிறது மூலயமா உங்களுக்கு ஜாப் போயிட்டாலுமே ஒரு 6 நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேறு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த சேலரியை வச்சு ஓட்ட முடியும். அதனால் ஒரு 6 சேலரி வந்து நீங்கள் போட்டு வைக்கலாம். அப்படி எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் போட்டு வைக்கிறதுல வந்து டக்குன்னு நீங்கள் வந்து கை வைக்கக்கூடாது, ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்கணும். அந்த மாதிரி ஸ்கீம் பார்த்து போட்டு வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கலாம். ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கும்போது ஒரு 5-3 அந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எமர்ஜென்சினா மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். அப்படி எமர்ஜென்சிங்கிற டைமில் உடனே அவங்க வந்து கொடுத்துருவாங்க, பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து சும்மா நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக வரும். அதுக்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டுருக்கும், உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு அந்த ஃபண்டும் வந்து எப்போனாலும் எடுத்துக்கலான்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி போட்டு வைக்கிறது ரொம்பவே அட்வைசபிள். ஆனால் நீங்கள் வந்து அது எமர்ஜென்சி இல்லாமல் மற்ற டைமில் எடுக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5th டிப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்கள் போட்டது போக மீதி இருக்க அமௌண்ட் எல்லாம் தான் நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு போட போகிறீங்க. நம்ம வந்து முழு பணத்தையுமே வந்து எமர்ஜென்சி ஃபண்டில் போடாமல் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து நம்ம சேவிங்ஸில் போட போகிறோம். அது இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் நீங்கள் வந்து வேறு ஏதாவது சோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து உங்களால் இன்கம் எடுக்க முடியுதா அப்படின்ற மாதிரி பார்த்து நீங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது ரியல் எஸ்டேட், நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களால் எந்த ஒரு இன்கமும் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் தான் தங்க போகிறீங்க,
உங்களுக்கு என்ன பண்ணியும் ரெண்ட் வந்து கட் ஆகும், அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். ஆனால் லாங் டேர்மில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு சொந்த வீடு கட்டுறீங்க அப்படின்றத விட நீங்கள் ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருந்துட்டு அந்த சொந்த வீடு கட்டுறதுக்கு பதிலாக அதில் ஏதாவது வீடு கட்டி வாடகைக்கு விடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் இன்கம் நிறைய வரும். அந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்றத நல்லா யோசிச்சு அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் இன்கம் எடுக்க முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து சிக்ஸ்த்து டிப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து வேறு வேறு சோர்ஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரே சோர்ஸில் எப்போவுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போது எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஃபுல்லாக பேங்க்லேயே வந்து போடாமல் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. பேங்க்கில் கொஞ்சம், ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம், மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம், அந்த மாதிரி நிறைய சோர்ஸஸில் நிறைய ஃபண்ட் வரக்கூடிய இடங்களில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா, இப்போது பேங்கிங் செக்டர் வந்து நமக்கு டவுன் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் டவுன் ஆகுது அப்படின்னாலும் மற்ற செக்டாரில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதனால் நமக்கு வந்து அமௌண்ட் பேலன்ஸ்டாக எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் ஃபுல்லாக கொண்டு போய் பேங்க்லேயே போட்டுருங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக எல்லா இன்கமும் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பணத்தையுமே ஒரே பேங்க்கில் போடுறத கண்டிப்பாக தவிர்த்துறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு ரீசன்னால அந்த பேங்க் வந்து பேங்க்ரப்சி ஆகுது, இல்லை ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா உங்களோட பணம் எல்லாமே வந்து ஒரே பேங்க்கில் வந்து முடங்கிடக்கூடாது. அதனால பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னாலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேங்க்கில் நிறைய ஸ்கீம்ஸில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கீமில் போடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரீசெண்டாக பிஎம்சி பேங்க்கில் அதுதான் ஒரு இஷ்யூனால அதில் இன்வெஸ்ட் பண்ண எல்லாரோட பணமும் மாட்டிக்கிச்சு. கவர்மெண்ட்டால் அவங்கள ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சுது. நீங்கள் 50 லட்சம் போட்டிருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான், 5 லட்சம் போட்டிருந்தாலும் இவ்வளோ அமௌண்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்து கவர்மெண்ட்னால அவ்வளோ அமௌண்ட் தான் வந்து ரீபே பண்ண முடிஞ்சுது. நிறைய பணம் போட்டவங்களுக்கு இதனால் நிறைய பிரச்சனை ஏற்பட்டு நிறைய பணம் ஒரே டைமில் இல்லாமல் போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் எப்போவுமே வந்து டிஃப்ரெண்ட் பேங்க்கில் போடுறது ரொம்பவே முக்கியமான. அதுக்கடுத்தது செவன்த் டிப் பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் ஜீரோ ஸ்பெண்டிங் டேஸ் அப்படின்ற டேஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு செலவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி எத்தனை நாள் உங்களால் ஓட்ட முடியுது அப்படின்றத ஒரு பென்னோ பேப்பரோ எடுத்து நோட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா உங்கள் கேலண்டரில் கூட நோட் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஒரு மந்தில் ஒரு வீக்கில் உங்களால் எவ்வளோ நாள் வந்து எந்த ஒரு செலவும் பண்ணாமல் இருக்க முடியுது அப்படின்றத நோட் பண்ணிகிட்டே வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த நாட்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்த பாருங்கள். அதுக்கடுத்தது ஒரு வாரம் ஃபுல்லாக நம்மளால் செலவு பண்ணாமல் இருக்க முடியுதா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து கோல்ஸ் வச்சுக்கோங்க, சேலஞ்சஸ் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் தேவையில்லாத செலவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அப்படி ஒரு கோல் வச்சுருக்கீங்க, இன்றைக்கி செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வெளியே போய் சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட வேணாம் இன்னைக்கு வீட்டுக்கே போய் சாப்பிட்லாம், தேவையில்லாமல் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்களே வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சாப்பிடுவீங்க. அதனால் உங்களுக்கு சர்டைன் அமௌண்ட் ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ மிச்சமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு 10 நாள் நீங்கள் செய்யும்போது 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படி பெரிய அமௌண்ட் வந்து உங்கள் கையில் நிற்கும். அதனால் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறத நீங்கள் தாராளமாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜீரோ ஸ்பெண்ட் டேஸ் அப்படின்றத வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த மந்தில் நம்ம வந்து 5 டேஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கோம், நெக்ஸ்ட் மந்தில் 10 டேஸ் ஆக்கணும், 15 டேஸ் ஆக்கணும், மந்தில் பாதி நாள் நம்ம வந்து செலவு பண்ணாமல் இருக்கோம். அப்போது ஒரு 1 வீக் ஃபுல்லாக நம்ம அப்படி இருந்து பார்ப்போம், 1 மந்த் ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்து பார்ப்போம். அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியுதா அப்படின்றத பாருங்கள். ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கும் போது அத்தியாவசிய செலவை விட்டுருங்க. லைக் இப்போ நீங்கள் பஸ்ஸில் தான் போய் ஆகணும், டெய்லி பஸ் சார்ஜ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி செலவெல்லாம் இல்லாமல் மற்ற செலவெல்லாம் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோல் வச்சு நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ண பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து உங்களால் மணியை வந்து செலவு பண்ணுறதில் ஒரு கண்ட்ரோலுக்கு உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து கண்ட்ரோலாக இருக்க மாட்டேன், நிறைய ஸ்பெண்ட் பண்ணிடுவேன், கிரெடிட் கார்ட்ஸ் இருந்தால் நமக்கு ஒரு லிமிட்டே இருக்காது இல்லையா, அதனால் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு கேஷ் மட்டும் எங்கே போனாலும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கார்டு இருந்தால் இப்போ 2000 ரூபான்றது 3000 ரூபானாலும் நம்ம
பார்க்காம நம்ம பாட்டு ஸ்வைப் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுவே கேஷில் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கையில் 2000 ரூபாய் இருந்தால் 2000 ரூபாய் மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ண முடியும். அதுக்கு மேலே கண்டிப்பாக செலவு பண்ண மாட்டீங்க. தேவையில்லாத ஐட்டத்தை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவீங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து கண்ட்ரோலாக இருப்பீங்க அப்படின்னா மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படி கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது மந்த்லி மூவி டிக்கெட் ஃப்ரீயாக வர்றது, சில பொருட்கள் வாங்கினா 5% ஆஃப் வருது, சில பொருட்களுக்கு வந்து நம்ம கேஷ்பேக் வர்றது, அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் உங்கள் கார்டுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் தவறாமல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம கார்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னே தெரியாமல் நிறைய சூப்பரான பெனிஃபிட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுறோம். அப்படி உங்கள் கார்டுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கார்டு என்னவோ அதை வாங்கி அந்த மாதிரி கார்ட்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டேக்ஸ் பேயிங் இண்டிவிஜுவல் அப்படின்னா உங்களோட டேக்ஸை வந்து குறைச்சி கட்டுறதுக்கு நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸ் பற்றின நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து நிறைய டேக்ஸ் பே பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். லைக் செக்ஷன் 80C, 80CCC அந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் ஆஃப் டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் HUF மாதிரியான ஸ்கீம்ஸ், அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா டேக்ஸோட அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து கம்மி பண்ணலாம். அதே போல் மற்ற ஸ்கீம்ஸ் லைக் உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், செல்வ மகன் சேமிப்பு திட்டம், இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதே போல் வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டேக்ஸுங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த டேக்ஸ் எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அண்ட் லாஸ்ட்டாக, நமக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நமக்கு ஃபினான்ஸ் பற்றின நாலேஜை வந்து நிறையவே வளர்த்துக்க முடியும். நிறைய மார்க்கெட் ஸ்டடி பண்ணி நிறைய மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எது இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கரெக்டாக நம்ம செலவு பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ், நிறைய பாட்காஸ்ட் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபினான்ஷியல் பாட்காஸ்ட், ஃபினான்ஷியல் சேனல்ஸ், ஃபினான்ஷியல் யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோஸ் பார்த்து ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து தேவையில்லாமல் வேறு எப்படியாவது ஸ்பெண்ட் பண்ணுறதை தாராளமாக தவிர்க்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஃபினான்ஷியல் வீடியோஸ், பாட்காஸ்ட், இல்லைனா ஃபினான்ஷியல் புக்ஸ் இது மாதிரி வாங்கி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் பற்றின நாலேஜ் இன்னும் நிறைய கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே கூட ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, சில ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரி ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை கூப்பிட்டு உட்காந்து பேசுங்க. இந்த மாதிரி என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இதை என்ன பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்கள் ஆடிட்டர் இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர், ஃபினான்ஷியல் கவுன்சிலர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட பணத்தை இன்னும் கரெக்டாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த டாப் 10 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களோட மணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நல்ல சோர்சஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபைனலாக நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு 1 or 2 days டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுக்கலாம். தேவையில்லாமல் நமக்கு என்ன தெரியுதோ அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது, ஒரு 1 or 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறையவே ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த நோட்டோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்ற சோஷியல் மீடியா சைட்ஸான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமிலும் நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.